கோயம்புத்தூர்ல வந்து 6 வண்டி வெளியே போக வேண்டியது, ஒரு வண்டி தான் போச்சு எஸ்சிடிசி. அதே மாதிரி சென்னையில 27 வண்டி போனோம், 4 வண்டி தான் போச்சு. அதே மாதிரி மதுரையில 10 வண்டி போனோம், 3 வண்டி தான் போச்சு. இதெல்லாம் காலையில, இது நைட்டு தான் அதிகமான ஆபரேஷன் இருக்கும். காலையிலேயே வண்டி வெளியே போகாத போது இன்னைக்கு நைட்டு வந்து முழுசா வண்டி வெளியே போகாது, எல்லா தொழிலாளியும் கொதிச்சு போயிருக்காங்க. இது வந்து அதிமுக தொழிலாளிக்கோ கூட்டமைப்பில் இருக்க தொழிற்சங்கத்தை சேர்ந்தவங்களுக்கோ கிடையாது சார், ஒட்டுமொத்த தொழிலாளிகள். இப்ப எங்களுக்கு வந்து டிஎன் நிலுவைக்கு வந்ததுன்னா அதே வந்து அவங்களுக்கும் வரும் இல்லை, எல்பிஎஃப்ல இருக்கவங்களுக்கும் அந்த தொழிலாளிக்கும் வரணும் இல்லை. அவங்களுக்கு வந்து நல்லா கேட்டுங்க, இப்ப 96 மாசம் ஓய்வு பெற்றவங்களுக்கு பணப்பயன் இல்லை, அந்த டிஐ அரியர் கிடைக்கல. இப்பவே 18 மாசம் கரண்ட்ல இருக்கிறவங்களுக்கும் டிஏ அரியர் இருக்குது. இதே நிலைமை நடந்தா அடுத்து இவங்களுக்கும் ஒரு 96 மாசத்துக்கு டிஏ கிடைக்காது, அதுக்கப்புறம் என்ன கிடைக்க போகுது இந்த டிரைவர் கான்ட்ராக்டருங்களுக்கு. அதனால அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை உணர்ந்து நாங்கள் எடுத்திருக்கிற இந்த தர்ம போராட்டத்துக்கு அவர்களும் சரி சாய்த்து எங்களோடு இணைந்து அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்தால் கண்டிப்பாக அவருடைய பிரச்சனை தீரும், மக்களும் வந்து சந்தோஷமா பொங்கல் கொண்டாடுவாங்க. அதாவது ஐயா நாங்க அந்த மாதிரி வேலைக்கே போலையே, நாங்க அமைதியா வந்து வண்டி போகாத எங்க ஊர் இடத்துல உட்காந்து நாங்க பேசிட்டு இருக்கிறோம். ஏதாவது ஆர்ப்பாட்டம் அமக்கலாம் அது இதுன்னு பண்ணாதான வழக்கு போடும், எங்களுக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக ஏதாவது வந்து நாங்க ரோட்ல இறங்கி 50 பேர் நின்னாலே அரெஸ்ட் பண்ணுவாங்க, பழி வாங்குவாங்க, கைது பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அந்த தொழிலாளி இன்னும் கஷ்டப்படுவாங்க. அது ஓய்வு பெற்றவங்க 70 வயசு 60 வயசு அவங்க எல்லாம் வரேன்னாங்க, வேண்டாம்னு சொல்லிட்டோம். யாரும் வர வேணா எல்லாம் இருங்க, அரசுக்கு நம்ம கஷ்டம் தெரியட்டும், அரசு வந்து நமக்கு உதவிட்டோம்னு சொல்லியிருக்கோம் சார். இதான் உண்மை. காலையில வந்து ஒரு 50 வண்டி போவோம், மத்தியானம் ஒரு 50 வண்டி போவோம். அந்த மத்தியானம் ஓட்டு எக்ஸாம்பிளுக்கு, அந்த மத்தியானம் ஓட்டுற டிரைவரும் காலையில வர சொல்லி 100 வண்டி எடுத்து காமிச்சிட்டாங்க ஓடிடுச்சுன்னு. நாங்க இவ்வளவு பேர் நாங்க லீவு போட்டுருக்க, இன்னைக்கு வேலைக்கு வரல, அப்ப அவங்களுக்கு ஆப்ஷன் போடாதீங்க. நாளைக்கு தெரியும்ல, ஆப்ஷன் போட்டீங்கன்னா எவ்வளவு பேர் ஆப்ஷன் போடுறாங்க, நாளைக்கு சம்பளம் இதுல லிஸ்ட்ல பார்த்தா இன்னைக்கு எவ்வளவு பேர் வேலைக்கு போகலன்ற லிஸ்ட் எங்களுக்கு கிடைச்சிடும். நாளைக்கு காலையில் அவங்களுக்கும் தெரியும். அப்ப அவங்க பேர் நடவடிக்கை, வண்டி தான் ஓடிச்சு, அப்புறம் ஏன் அவங்க பேர்ல ஆப்ஷன் போடுறீங்க? ஆப்ஷன் போட வேண்டிய வேலை இல்ல, வண்டி ஓடிடுச்சு இல்ல. உண்மை அது கிடையாது. அரசு வந்து தவறான புள்ளி விவரத்தை உங்களுக்கு ஊடகத்துக்கும் பொதுமக்களுக்கும் கொடுக்கறாங்க. உண்மை நிலவரம் இன்னைக்கு 50% இந்த வேலை நிறுத்தம் வெற்றி பெற்று இருக்குது. நாளைக்கு இது கூடும், ஏன்னா ஒவ்வொரு தொழிலாளிக்கும் தெரியும் கஷ்டம், இப்பதான் ஒண்ணு ஒண்ணா புரிஞ்சுக்கிறாங்க என்பதை உங்கள் வாயிலாக பொதுமக்களுக்கும் எங்களுடைய தொழிற்சங்கத்தை சார்ந்த மற்ற தொழிற்சங்கத்தினுடைய அத்தனை உறுப்பினருக்கும் நாங்கள் சொல்லுவது என்னவென்றால், ஒன்றுபட்டால் மட்டுமே இனி வந்து உங்களுடைய வாழ்க்கை தரம் காப்பாற்றப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். அது வந்து சார் இங்க ஒரு நிமிஷம் அந்த அதுக்கு இல்ல, இது இந்த இடத்துல அது வந்து அவங்க நாட்டுல எப்படி இருக்கலாம் நம்ம நாட்டுல எப்படின்றத சொல்லிடுறேன். 1 மணி நேரம் கண்ட்ரைட்டர் வந்து இன்னைக்கு வசூலான தொகையை 8 மணிக்கு வண்டி விட்டு 9 மணிக்குள்ள கட்டலனாக்கா அவர் பேருக்கு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க இந்த அரசாங்கம். நாங்க டிக்கெட்டே வாங்கலன்னு சொல்ல, ஏங்க ஒண்ணு இல்ல சார், பெண்களுக்கு மகளிருக்கு இலவசம், இலவசம்னு முடிவு பண்ணியாச்சு. பஸ் பாஸ் வந்து பசங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம், முதியோருக்கு கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம். இவங்களுக்கு அது மாதிரி கொடுக்க வேண்டியதானே, இவங்களுக்கு மட்டும் எதுக்கு டிக்கெட்டை ஒண்ணு அடிச்சு அதை கிழிச்சு கீழே போட்டு அவங்க கையில கொடுத்துட்டு இலவச டிக்கெட் வாங்கலனாலும் டிரைவர் பேர்ல கண்டக்டர் பேர்ல இன்னைக்கு நடவடிக்கை இருக்குது, கொடுக்கலன்னா சார்ஜ் மாமா கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து தவறான வழிமுறைகள். அரசு வந்து செலவினங்களை குறைக்கவும், மக்களுக்கு சுமூகமா அவங்க பயணிக்கக்கூடிய அவங்க வசதியா இருக்கவும், தொழிலாளர்களை பாதுகாக்கவும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கணும். நாங்களும் எங்களுடைய இதுல ஆலோசனைலாம் சொல்றோம்னு சொன்னோம், அதுக்கான கூட்டமே கூடுறதில்ல. ஸ்டாண்டிங் கமிட்டின்னு ஒண்ணு போடுறாங்க, அது எங்க இருக்குதுன்னே தெரியல. இதுவரை பேச்சுவார்த்தைக்கு ஒரு நாள் கூட எங்களை அழைக்கல. இதுதான் உண்மை. இதை வந்து அரசு வந்து மாத்தி தொழிலாளர் நலன், பொதுமக்கள் நலன் இது ரெண்டும் சேர்ந்தா தான் அரசுக்கு நல்ல பேர் இருக்கும். அரசு வந்து என்ன முடிவில் இருக்கிறது தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அரசு அழைத்தால் பேச்சுவார்த்தைக்கு செல்ல தயார். நன்றி.